யாவரும் திருப்புவோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20:1 வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டார். உடனே அவள் ஓடி சீமன் பேதுருவினிடத்தில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனிடத்திலும் போய் கத்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். இப்போது 11 மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்க கண்டார். பாருங்கள், பெரிய கல், அதை புரட்டுகிறார்கள். அதை புரட்டுவதற்கு ஏராளமான பேரை வச்சு தான் புரட்டினாங்கன்னு போட்டிருக்கு. அங்கே இயேசுவை சீலைகளாலே கட்டி உள்ளே வைத்திருந்தார்கள். மரித்தவர்களை அவர்களுடைய வழக்கத்தின்படியே சீலைகளால் என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. அது மாத்திரம் கிடையாது, நிறைய பர்ஃப்யூம்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க, வைத்திருந்தார்கள். 3 நாள் கழித்து இயேசுவனுடைய சீஷர்கள், குறிப்பாய் மகதலேனா மரியாள் மற்றும் 2 சகோதரிகள் எல்லாரும் இயேசுவை அவருடைய அந்த சரீரத்திற்கு இன்னும் அந்த பர்ஃப்யூம் போடுறதுக்கு போகிறாங்க, அந்த வாசனை திரவியம் போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னா, இயேசுவனுடைய சரீரம் ரொம்ப காயப்பட்டிருந்தது, அவருடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை. அதனால் அது ரொம்ப சீக்கிரமாக டீகே ஆயிரும், சீக்கிரமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா எப்படி சொல்லிடும், அழுகிரும். ஒரு காயம்பட்ட இடத்த கட்டி வச்சா என்ன செய்யும், உயிர் இல்லைன்னா என்ன செஞ்சிடும், அழுகிரும். ஏன்னா உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை பிச்சு, கசாப்பு கடையில் இருந்த ஒரு மனுஷனை, கறி வெட்டுற மனுஷனை இருந்த மாதிரி ஆக்கிட்டான். இப்போது இயேசுவனுடைய அந்த உடம்புல இருந்து டீகம்போஸ் ஆகி துர்நாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய அந்த சீஷர்கள் இயேசுவனுடைய சரீரம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போனாங்க, என்ன நடக்குதுப்பாங்க, அங்கே யார் இல்லை, அங்கே இயேசு இல்லை. என்ன ஆயிடுச்சு இயேசு என்ன செய்து விட்டார், சொல்லுங்க, இயேசு என்ன செஞ்சிட்டாரு. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து சிறு பிள்ளையிலேருந்தே எனக்கு தெரியும், நம்ம நிறைய நமக்கும் அதை சொல்லியிருப்பாங்க, என்ன எங்கேனாலும் போகலாம், எங்கே போகக்கூடாது, சுடுகாட்டுக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது. பார்த்துருக்கீங்களா, இந்த கலர் சீன் காட்டும் போது மட்டும் ஒரு காக்காயை காட்டுவாங்க, அப்படியே ஒரு நாய் ஊழையிடும், அப்படியே வானத்தை காட்டினோன்னா ஒரு நிலா, அதை பார்க்கும்போதே கலரையை காட்டும்போதே எப்படி இருக்கும், ஒரு பெரிய பயத்தோடு தான் என்ன செய்வாங்க, கலரையை காட்டுவாங்க. நம்ம கல்லறைக்கு மட்டும் எப்பயுமே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். எப்பயாவது யாராவது மறிச்சா மட்டும்தான் என்ன செய்வோம், போவோம். கல்றைக்கு பக்கத்தில் ஒருத்தன் குடியிருக்கானா, அவனை என்ன சொல்ல மாட்டோம், மனுஷன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மரணம்தான் மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய, மரணம்தான் இந்த மனுக்குலத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா மதங்களும் இந்த மரணத்தினுடைய, இந்த முடிவாகிய இந்த மரணத்தினுடைய கேள்வி எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, பல வருட கணக்காக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ரிசர்ச்லாம் பார்த்தா மனுஷன் செத்து போனால் எங்கே, அவன் செத்து போனதுக்கப்புறம் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் எங்கே போகுது, சாகிறதுக்கு முன்னாடி மனுஷனுக்குள்ளே என்னதுடைய ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்கு. மரணத்தை குறித்த கேள்விகள் மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மரணம் மட்டும்தான் இந்த மொத்த மனுக்குலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஒரு வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா, ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆகி போச்சுன்னா அந்த வீடு என்ன செய்ய முடியாது, அந்த இழப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கே, ஏன்னா எல்லாமே என்ன செஞ்சிடும், முடிவாயிருச்சு அப்படின்றத இந்த மரணம் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது பாருங்க. இன்னொன்று சொல்கிறேன், மரணத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. யாராவது மரணத்தை தடுக்க முடியுமா, யாராலையும் மரணத்தை தடுக்கவே முடியாது. சரி, இந்த மரணத்தை தடுக்க முடியாது அப்படின்னா அது அவ்வளவு வல்லமை பெற்றதா அந்த மரணம் அப்படின்னா, ஆமாம், மரணம் யாருக்கும் நேரிடும், எல்லோருக்கும் நேரிடும், எப்போ வேணாலும் நேரிடும், மறந்துடக்கூடாது. மரணம் வந்து ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டேஞ்சரான காரியம் இந்த உலகத்தில் என்னதான் மரணம் மட்டும்தான். மொத்த மனுக்குலமும் அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த மரணத்தை உண்டாக்கப்பட்டதா, இந்த மரணம் எப்படி வந்தது, இந்த மரணம் எப்படி வந்தது, இந்த மரணத்தை உண்டாக்கினது பிசாசு கிடையாது, மரணத்தை உண்டாக்கினது ஆண்டவர். ஹலோ, மரணத்தை உண்டாக்குனது யாரு? ஜீவனை உண்டாக்கினது யாரு? மரணத்தை உண்டாக்குனது யாரு சொல்லுங்க? யாரு? தேவாதி தேவன் தான் மரணத்தை என்ன செய்தார். ஆனால் அவர் உண்டாக்கும் பொழுது அந்த மரணத்திற்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. அவர் உண்டாக்குனப்ப மரணத்துக்கு என்ன கிடையாது? வல்லமை கிடையாது. அந்த மரணம் அது இருந்துச்சு, எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த மரணம் என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, தோட்டத்துல நீ எதையும் சாப்பிடலாம், கவனிங்க, இதை மட்டும் இந்த கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடும் பொழுது உனக்கு என்ன உண்டாகும்? சாகவே சாவாய், மரணம் உண்டாகும். அப்ப என்ன செஞ்சிச்சு? மரணம் இருந்துச்சு, ஆனால் மரணத்திற்கு வல்லமை இல்லாது. அப்ப இந்த மரணம் எப்பொழுது வல்லமை பெற்றது? எப்படி அந்த மரணத்துக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது, வந்தது? எப்படி வந்ததுன்னா, மரணம் என்னால் தான், மனுஷனால தான் மரணத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டது, வல்லமை. எப்படி? திருப்புங்க எல்லோரும் 1 Corinthians 15:55. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். மரணத்தின் கூர் என்னது? பாவம். அது எப்படி அந்த மரணம் ஆற்றலை பெற்றது? பாவம் வந்த பிறகுதான் மரணம் என்ன செய்தது. பாவம் என்பது வேற ஒன்றும் இல்லை, கீழ்ப்படியாமைக்கு பேர் தான் என்ன சொல்லுங்க. எப்படி மரணம் ஆற்றலை பெற்றது? மனுஷன் கீழ்ப்படியாமை காட்டின உடனே பாவம் என்ன செஞ்சிருச்சு, ஆக்சஸ் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு, பவர் வந்துருச்சு அதுக்கு. அது வரைக்கும் மரணத்துக்கு என்ன கிடையாது, செயல்பாட்டுக்கே வரல. அது வரைக்கும் இந்த உலகத்துல மரணம் என்ற வார்த்தையே கிடையாது. என்னைக்கு மனுஷன் கடவுள் சொன்னதை கேட்காம போனானோ அன்னைக்கு மரணம் என்ன செய்தது சொல்லுங்க, செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, மனுஷன் ஃபுல்லா இப்ப யாரு கையில மாட்டிக்கிட்டான் சொல்லுங்க? மனுஷன் யார் கையில மாட்டிக்கிட்டான்? மரணத்தின் பிடியில, பாவத்தின் பிடியில என்ன செஞ்சிட்டான்? இந்த பாவம் தான் என்ன செய்யுது, மரணத்தை கொண்டு வருது. இந்த கீழ்ப்படியாமை தான் என்ன செய்யுது, மரணத்தை கொண்டு வருது. இப்ப இவன் கீழ்ப்படியாம போனதுனால என்ன வந்துருச்சு? இப்ப கடவுள் பார்த்தாரு, கடவுள் மனிதனை தண்டிக்க விரும்பவில்லை. யார தண்டிக்க விரும்பல சொல்லுங்க, யார தண்டிக்க விரும்பல? மாறாக கடவுள் யார தண்டிக்க விரும்பினார் என்றால், அந்த பாவத்தை தண்டிக்க தேவன். எபிரேயர் 2 திறப்பு 14 வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு தேவன் என்ன செய்தாராம், பிள்ளைகளை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். நல்லா கவனிங்க, இப்போ இயேசு பிசாசை தண்டிக்கணும், பிசாசுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இயேசு முத என்ன செய்யணும், பாவம் இல்லாதவனா இருக்கணும். இருக்கணும் பாவம் இல்லாதவராக. ஏன் பாவம் இல்லாதவராக இருக்கணும்? ஏன்னா பாவம் இல்லாத நபரா இருந்தா தான் மரணம் அவரை கட்டுப்படுத்த. நம்மளெல்லாம் யார் கட்டுப்படுத்துறா? நமக்குள்ள பாவம் இருக்கனால நம்மளை யார் கட்டுப்படுத்துறது? எல்லா மனுக்குலத்தையும் யார் கட்டுப்படுத்துது? பாவம் கட்டுப்படுத்துறதுனால மரணம் நம்மை ஆட்கொண்டது. ஆனா பாருங்க, இயேசுனார் என்ன செய்யறாருன்னா, இப்போ பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல என்ன செய்தார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறுகிறார். இவன் பாருங்க, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனா இருந்து பாவத்துக்கு கீழ்ப்படியாம காட்டினால மரணம் வந்துருச்சு. இப்ப இயேசு என்ன செய்கிறார்னா,
இந்த மரணத்தை இந்த பாவத்தை தண்டனை கொடுத்து இந்த மரணத்துக்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வர விரும்புகிறா. நல்லா கவனிங்க, நான் மரணம் மரணம் சொல்லும்போது ஏதோ சாபம் மட்டும் நான் பேசலை. நல்லா கவனிங்க, நான் மரணம் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் பேசுகிறேன். என்ன? ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே அவனுக்கு தேவன் கொடுத்தாரே சில தண்டனைகள், அவைகள் எல்லாமே என்னதான்? மரணம்தான். உன்னிமித்தமாய் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? நீ உயிர் உள்ள நாளெல்லாம் வேர்வையோட என்ன செய்வாய்? ரத்தத்தை வேர்வையா சிந்தி வேலை பார்த்து அந்த சம்பாத்தியத்தை கொண்டுதான் நீ என்ன செய்வ? வாழுவ. இது ஒரு சாபம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க வேர்வை நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நான் வேலை பார்க்கறேன் அப்படின்னா அது ஒரு சாபம். தேவன் சொல்லுகிறார், மனுஷன் கீழ்ப்படியாமையினால அது வந்தது. அப்போ மரணத்தை தேவன் ஆக்கினை தீர்க்கணும், மரணத்தை தேவன் வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனுஷன் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவமே இல்லாத ஒருவர் இந்த பூமிக்கு காப்பாற்றுகிறவனா என்ன செய்யணும்? வர. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் எல்லாரையும் சொல்லுங்க. எல்லார் மேலும் இந்த மரணம் இருந்துச்சு, அத்தனை பேரையும் விடுதலை ஆக்குவதற்காக. அப்படி அப்புறம் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3 நாள் என்ன செய்யப்பட்டார்? அடக்கம் பண்ணப்பட்டார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2-3 பேர் வாங்க, இந்த 3 பேரும் ஒரு போர்வையை தூக்கிட்டு வாங்க, அந்த போர்வையை தூக்கிட்டு வாங்க. 3 பேர் வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இயேசுவை வேதம் போட்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியல. மரணம் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அவர்கிட்ட என்ன கிடையாது? பாவம் இருந்தால் தான் மரணம் என்ன செய்யும்? கண்ட்ரோல் பண்ணும். அப்படியே உட்காருங்க, இந்த போர்வையை மட்டும் என் கையில் கொடுத்துட்டே. 3 பேரும் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு உட்காருங்கள். கவனிங்க, அப்போ இந்த மரணம் இப்போ ஆக்சஸ் வரணும் அப்படின்னா, மரணம் பலன் கொள்ளணும் அப்படின்னா பாவம் இருக்கணும். பாவம் பலன் கொள்ளலை, பாவம் பலன் கொள்ளணும் அப்படின்னா பாவம் இருந்தால் தான் மரணம் என்ன செய்ய முடியும்? பலன் கொள்ள முடியும். மரணம் இயேசுவை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஏன்? இயேசுவிட்ட என்ன கிடையாது? பாவம் இல்லை. இப்போது திருப்புங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை, பாவம் இயேசுவுக்கு என்ன கிடையாது, ஆனா நமக்கு என்ன இருக்கு? மனுஷ குலத்துக்கு பாவம் இருக்கு, ஆனா இயேசுவுக்கு என்ன கிடையாது? ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தா? உண்டானவர். இப்ப கவனிங்க, அவரை பாவம் கண்ட்ரோல் பண்ணல, பாவம் என்ன செய்யல, பாவம் அறியாத அவரை தேவன் என்னவாக மாற்றினார்? நமக்காக என்ன செய்தார்? என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பாவியல், இதெல்லாம் என்ன செஞ்சது? இதெல்லாம் பாவி, இந்த போர்வை தான் பாவம், இது எல்லா மேலேயும் இருக்கு. இப்போ இதை வந்து மாற்ற முடியாது, இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னா இதுக்குள்ளே இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும். ஹலோ, இதுக்குள்ள இல்லாத ஒரு ஆள் தான் இவங்க 3 பேர்த்த என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். அப்போ இப்போ இயேசுநாதர் என்ன செய்கிறாருன்னா, அதனால தான் அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல எப்படி வர்றாரு? ஆனால் எப்படி வரலை? பாவமாக வரலை, தேவனுடைய நீதியாக வர்றாரு. தேவனுடைய நீதியாக வந்தால் இவங்களுக்குள்ள போகலை, இவர் வெளியவே நிற்கிறாரு. ஏன்னா இவர்கிட்ட என்ன கிடையாது? என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாவத்தை தேவன் அப்படியே உறிஞ்சி தம் மேலே போட்டுக்கிட்டார். இப்போ இங்கே என்ன இருக்கு? இப்போ இங்கே என்ன இருக்கு? பாவமே அறியாத இயேசுவை தேவன் பாவமாக்கி விட்டார். பாவமே செஞ்சுக்கிட்டு இருந்த இவன் என்னவா மாறிட்டான்? இந்த போர்வை என்ன கிடையாது இப்போ அவன் மேலே? இல்லை. இப்போ நல்லா சொல்லுங்க, இயேசுவ பாவம்
இருந்த பாவம் இல்லாதனால மரணம் இயேசுவை என்ன செய்யாது, கண்ட்ரோல் பண்ணலை. நான் கேட்குறேன், பாவம் இல்லாத இவர்கள் மேலே எப்படி பிசாசு ஆளுகை செய்ய முடியும்? ரட்சிப்பு என்ன செஞ்சிருக்கு தெரியுமா, இயேசுவ கல்லறையில் இல்லாமல் பாவம் என்ன செஞ்சிச்சுன்னா, எப்படியாவது இயேசுவ தனக்குள்ள வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிச்சு. ஆனால் நல்லா கவனிங்க, இயேசுவுக்குள்ள பாவம் இல்லாதனால அவரை என்ன செய்ய முடியலை, அவரை என்ன செய்ய முடியலை. பாவத்தினுடைய மரணத்தினுடைய சாயல் எப்போ வேலை செய்யும்னா, பாவம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த வசனம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மேலே படிங்க, எபிரேயர் 2. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கவனிங்க, மரண பயத்துக்குள்ள இருந்து அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படியே என்ன செய்தார், சிலுவையில மரித்தார். மரித்தது மாத்திரம் கிடையாது, அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் என்ன செய்தார், பிசாசுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். பிசாசுக்கெல்லாம் ஒரே என்ன சந்தோஷம், ஏசு எங்க வந்துட்டாரு சொல்லுங்க, ஏசு எங்க இருக்காரு, இப்போ பாதாளத்தில் இருக்காரு. ஆனா ஒண்ணு தெரியுமா, யோவான் 10வது அதிகாரத்துக்கு திருப்போம், 17வது வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். என்னிடத்திலிருந்து யாரு எதை எடுத்துக்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் எந்த மரணமும். இயேசு சொல்றார், என்னிடத்திலிருந்து அந்த ஜீவனை என்ன செய்ய முடியாது, எடுக்க ஏன் முடியாது. இயேசு பாவத்துல இல்ல, இயேசு நினைச்சா தான் என்ன செய்ய முடியும், அவருடைய ஜீவனை கொடுக்க முடியும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். நானே அதை என்ன செய்கிறேன், அவர் ஜீவனை அவரா என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, அதை திருப்பி எடுக்கவும் எனக்கு என்ன செய்யுது, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, எந்த மனுஷன்டையும் கிடையாது. ஏசுனார் பாருங்க, இயேசு அந்த ஜீவனை கொடுக்கிறாரு. கொடுக்கிறது மாத்திரம் கிடையாது, திரும்பவும் மூன்றாம் நாள் என்ன செய்கிறார், கவனிங்க, பிசாசுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பிசாசுக்கெல்லாம் ஒரே ஆரவாரம். ஏன், யார் வந்துட்டா, தேவனுடைய செல்ல குமாரனே என்ன செஞ்சிட்டான், இங்கே வந்துட்டார், பாதாளத்துக்கு வந்துட்டார். ஆனால் விஷயம் தெரியாது, இவன் என்ன நினச்சிட்டான், நான் தான் ஏவாளை ஏமாத்திட்டேன். இவனுடைய எண்ணம் என்ன, நம்ம ஏமாத்தினதுனால தான் ஏவாள் பாவம் பண்ணா அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையாக ஏமாத்தினது யாரு, இயேசுநாதர் தான் பிசாசை ஏமாத்தினார். எத்தனை பேர் ஆமன் சொல்கிறீங்க, இயேசுநாதர் தான் உண்மையாகவே யாரை ஏமாத்தினா, அவன் வீட்டுக்குள்ளேயே போய் உக்காந்து தேவன் உண்டாக்குன தோட்டத்தில் வந்து பிசாசு ஏவாளை ஏமாத்தினான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்து உன்னையவே ஏமாத்துறேன், அந்த ஜீவனை என்னால் கொடுக்க முடியும். மூணாம் நாள் கழிச்சு என்னால் திருப்பி உன்னால் என்ன என்ன செய்ய முடியாது, லீகலா ஏசுனாரு பாவமாக இருந்த நாலு பேரை உயிரோடு எழுப்பினாரா இல்லையா, யவிரு மகளை உயிரோடு எழுப்பினாரு, லாசர்வ உயிரோடு எழுப்பினாரு, மூணு பேரை, இன்னொரு யாரு, பாடையில் இருந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினாரு, நம்ம பேதுரு மாமியாரை இருந்தாலும் செஞ்சாரா இல்லையா, செத்தாதான் நீங்க நம்புவீங்கன்னா ஏகப்பட்ட சாகடிச்சிருவோம். அந்த அம்மாவே ஏசுனார், என்ன செஞ்சாரு, சரியான உயிருக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. பாருங்க, தேவன் வந்து அவரால் செய்ய முடியாத காரியமே இல்லை, ஆனா பிசாசால ஏசுநாதரை சாகடிக்க முடியாது, அவரா தான் கொடுக்க முடியும். கொடுத்தது மாத்திரம் கிடையாது, அவன் வீட்டில் போய் உக்காந்து அவனுக்கு கொஞ்சம் பாடம் கத்து கொடுக்குறாரு, மகனே நான் பாவம் செய்து இங்கு வரவில்லை, நான் பாவி கிடையாது, நான் என் பிள்ளைகளுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன், நான் என் பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறேன்,
என்னுடைய என்னுடைய இரத்தத்தில் பாவம் கிடையாது, என்னுடைய மனசில் பாவம் கிடையாது, ஆகையினால உன்னுடைய மரணம் என்ன என்ன செய்ய முடியாது. ஆனால் மூணு நாள் அமைதியாக தான் இருந்தார். மூணு நாள் ஒரே கொண்டாட்டம். ஆண்டவர் பார்த்தாரு பாருங்க, தோட்டத்தில் நீ என்ன செஞ்ச, நான் உண்டாக்குன அந்த வீட்டுக்குள்ளே வந்து குடும்பத்தை கெடுத்து பாவத்தை கொண்டு வந்த, எப்படி கொண்டு வந்த, சாப்பிடக்கூடாதுன்ற கனியை பார்த்து சாப்பிட்டு, சொல்லுங்க சொல்லுங்க, சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இங்கே வேற ஆயிடுச்சு. நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னதை நீ சாப்பிட வச்சு அவனை ட்ரிக் பண்ணி அவனை ஏமாத்தி அவனை பாவத்துக்கு உட்படுத்தி மரணத்துக்குள்ள கொண்டு போன, இப்போ நான் என் மாம்சத்தை கொடுக்குறேன். ஏன்னா என் மாம்சத்துல பாவம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், என் மாம்சத்துல பாவம் இல்லாதனால என் ரத்தத்தையும் குடிக்கலாம், அதுலயும் பாவம் கிடையாது. இதை யாரு செய்யறானோ அவனை மரணம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மரணம் என்பது வெறும் சரீர மரணம் மாத்திரம் கிடையாது, பொருளாதார மரணம், குடும்பத்தில் சமாதானம் என்ற மரணம், எதெல்லாம் வீட்டில் மரணமா இருக்கோ அவைகள் ஒன்றும் உங்களை என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. எப்பயுமே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் பானம் சாப்பிட்டு பானம் பண்ணி அவரை நினைவு கூறுகிற தேவ பிள்ளை எங்க இருக்க முடியாது? கல்லறைக்குள்ள. என்னையும் பாவம் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நோ மோர் டெத், நோ மோர் டெத். ஒரு நாளும் மரணம் எனக்கு நேரிட போறதில்லை. என்ன மரணம் சத்தமா சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசியாக பரிகரிக்கப்பட போகிற சத்துரு மரணம். அது என்ன மரணம்? இந்த சரீரத்தில் நமக்கு ஏற்படுகிறது பார்த்தீங்களா, ஏஜ் ஆகி மறிக்கிறோம் பாருங்கள், அந்த மரணம். அதை தேவன் வந்து கடைசியாக பார்த்துக்க போகிறார், அதை கடைசியாக தேவன் வந்து தள்ள போகிறாரு. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் ஒரு மரணம் கிடையாது இனிமே. எனக்கும் பொருளாதாரத்தில் ஒரு மரணம் கிடையாது. சொல்லுங்கள், என் நேரம் முடிந்தது. சாபத்துக்கு நேரம் முடிந்தது, தரித்திரத்திற்கு நேரம் முடிந்தது, வியாதிக்கு நேரம் முடிந்தது. உண்மையது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்திற்கு அக்சஸ் கொடுக்கல, நீ பாவத்தை சாவி போட்டு ஆன் பண்ணல, நீதிய சாவி போட்டு என்ன செஞ்சிருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிச்சோம். ரோமர் மூன்று, ரோமர் மூன்று 26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக தேவன் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அது ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. சொல்லுங்களே, சொல்லுங்க, என்ன சொல்லணும்? கோபாக்கினை எல்லாம் சொல்லுங்க. கோபாக்கினை, தப்பு பண்ணா தண்டனை, தப்பு பண்ணா தண்டனை. இந்த தப்பு பண்ண இல்லை, உனக்கு தண்டனை. ஆண்டவர் சொல்றாரு, கோபாக்கினைக்கு நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், நீக்கி விட்டுட்டேன். எதை வச்சு? இயேசுவனுடைய இரத்தத்தை. நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுதல் ஆராதனை என்பது இயேசுவனுடைய சிலுவையையும் அவருடைய மரணத்தையும் சேர்த்து ஒரு முடிவை ஏற்படுத்துகிற ஒன்று தான் உயிர்த்தெழுதல். இப்போ என்ன மரணம் என்ன செய்ய போகிறதில்லை, ஆளுகை செய்ய போகிறதில்லை. ஏன்னா நான் தேவனுடைய நீதியாக என்ன செய்து விட்டேன் பாருங்க. 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது. இப்போ எனக்கு என்ன ஜீவன் இருக்கு? யாருடைய ஜீவன் இருக்கு? எனக்குள்ள மரணம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் மரணம் இல்லை.
எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கு. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையையும் நீங்க உங்களுடைய உள்ளத்தை யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு மரணம் பயம், ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடையாது. அவங்களுக்கு மரிச்சா பாவம்தான் அவங்களுக்கு தெரியும், அதனுடைய விளைவு தான் தெரியும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அந்த பாவம்ன்ற அந்த போர்வையை உறிஞ்சி தன்மேலே போட்டு நம்மை நீதிமான்களாக மாற்றிவிட்டார். மரணம் நம்ம மேலே வேலை செய்ய முடியாது. மரணத்துக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. மரணம் நம்மை ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. மரணம் என்பது வெறும் சரீர மரணம் மாத்திரம் கிடையாது. பூலோகத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேலையில் 100% வெற்றி உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மரணம். கத்த சொல்கிறாரு, அந்த மரணம் கூட உன்னை ஜெயிக்க முடியாது. பூலோகத்தில் உன் வீட்டில் உன்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற காசை எல்லாம் வந்து கடன் கட்டி கைமாத்து வாங்கி அதுக்கு டெய்லி வட்டி கட்டுற மாதிரி ஒரு நிலம் இருக்குன்னா பொருளாதார மரணம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, இனி அது உன் மேலே பலிக்காது. எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பணம் செலவழிக்கிற, உன்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, உன் சரீரத்தில் ஒரு சுகம் இல்லை அப்படின்னா அது ஆரோக்கியத்தில் மரணம். கர்த்தர் சொல்கிறாரு, ஆரோக்கியத்தின் மரணத்திலேருந்து உன்னை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், விடுதலையாக்கி ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறேன். கல்லறைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கல்லறைக்கு உள்ள கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கல்லறைக்கு வெளியே இருக்கிறீங்க? எத்தனை பேர் கல்லறைக்கு வெளியே இருக்கிறீங்க? அடிக்கடி சொல்லணும், நான் கல்லறையில் கிடையாது, நான் கல்லறைக்கு. எத்தனை பேர் வெளியே இருக்கிறீங்க? அப்போ கல்லறை அனுபவம் என்ன? மரண அனுபவம். எல்லாம் பிடிச்சி உன்னை இழுக்கும். ஆனால் உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்ன தெரியுமா? வெளியே இருக்கிற அனுபவம். அதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் என்ன செய்கிறேன், இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லுங்க? நான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். யாரும் தப்பவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஒரு பிசாசு கூட உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆமேன். இப்போ நம்ம தெரிஞ்சே செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? அந்த சாப்பிட்டனால மரணம் வந்துச்சு, நான் இதை சாப்பிட போகிறதுனால ஜீவன் உண்டாக போகுது. என் தேவனாகிய கர்த்தர் அவன் வீட்டுக்குள்ளே போய் அவனையே கெடுத்துட்டார். இனி அவன் வேலை ஒன்று என்னட்ட என்ன செய்யாது, பலிக்காது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அடிக்கடி சொல்லுங்கள், வாயை திறந்து, நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. தம் விலையை கொடுத்தார், தம் இடத்தை எடுத்தார், மறித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். தம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மறித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா? முடிந்தது.
முடிந்தது இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா முடிந்தது நேரம் முடிந்தது என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது எல்லாரும் சொல்லுவோம் முடிந்தது நேரம் முடிந்தது என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது எல்லாரும் சொல்லுங்க இந்த பாடலை பாடுவோம் முடிந்தது நேரம் முடிந்தது என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது முடிந்தது நேரம் முடிந்தது என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது ஹல்லேலூயா பரலோகபிதாவே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் எங்களை மரணம் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா நாங்கள் கல்லறைக்கு வெளியே இருக்கிறோம் சீலைகள் அகற்றப்பட்டு வெளியே இருக்கிறோம் எதுவும் எங்களை கட்டுப்படுத்த முடியாதாண்டவர் மரணத்தின் வாசனையே எங்கள் மேலே அடிக்காதாண்டவர் கெட்டுப்போன வாசனை ஒன்றும் எங்கள் மேலே வராதாண்டவர் கத்தரை அறிகிற அந்த அறிவின் வாசனை மாத்திரம்தான்ப்பா இயேசுவினுடைய வாசனை தான்ப்பா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரலோக வாசனை தான்ப்பா எங்கள் மேலே இருக்கு எங்களை எந்த பிசாசும் கட்டுப்படுத்த முடியாது இந்த செய்திக்காக நமக்கு ஸ்தோத்திரம் மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவனுடைய அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதியும் இந்த செய்தியை மக்களுடைய உள்ளத்தில் வச்சுக்கோங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்தலின் சாயலிலே இணைக்கப்பட்டு விட்டோம் ஆண்டவரை நாங்கள் உயிர்த்தெழுந்த சாயல் இந்த சாயலில் எங்களை வைத்ததுக்காக நமக்கு நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையாக இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் உன்னை கர்த்தரா இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா ஹல்லேலூயா